தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். லங்கா சத்தோசு நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. இந்த விலை திருத்தங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. சத்தோச பால்மா 400 கிராம் 970 ரூபா, சோயா மீட் 1 கிலோகிராம் 625 ரூபா, நெத்திலி 1 கிலோகிராம் 1160 ரூபா, பாஸ்மதி அரிசி 1 கிலோகிராம் 675 ரூபா, சிவப்பு சீனி 1 கிலோகிராம் 350 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 325 ரூபா, கடலை 1 கிலோகிராம் 555 ரூபா, பூண்டு 1 கிலோகிராம் 630 ரூபா, சிவப்பரிசி 1 கிலோகிராம் 147 ரூபாவாக புதிய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவி ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். ஆசிரியரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த பகவந்தலாவ போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். ஆசிரியர் மாணவியை தனது வீட்டுக்கு அழைத்து துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதுடன் மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தையில் அதிகரித்திருந்த மீனின் விலை குறைவடைந்துள்ளதாக இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனம் அறிவித்தது. இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிபி ஒப்புல் இதனை கூறினார். இதற்கமைவாக லின்னோ மீன் 1 கிலோகிராம் 400 ரூபா முதல் 500 ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோகிராம் கெலவல்லா 1100 ரூபாவுக்கும், பலையா 700 ரூபாவுக்கும், கடவாய் 700 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் கெலவெள்ள மீன் 2200 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 268 லட்சம் ரூபா பெறுமதியான மாணிக்கக்கல்லை திருடிய இருவர் வெலிக்கடையில் கைது செய்யப்பட்டனர். வெலிக்கடை கலப்பழுவாவ பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நுழைந்து மாணிக்கம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்டன. தலங்கமு வடக்கு மற்றும் மாலபேவை சேர்ந்து 25-30 வயதான இருவர் திருட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 924 மாணிக்கக்கற்கள், தங்கச் சங்கிலிகள், வளையல்கள் உள்ளிட்ட நகைகளும் மின்சார உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. பழைய பாராளுமன்ற கட்டிடத்தில் அமைந்துள்ள நிதியமைச்சின் 2வது மாடியில் நேற்று தீ பரவல் ஏற்பட்டது. தீ அதன் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்கள அதிகாரி தெரிவித்தார். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரி தெரிவித்தார். தீயினால் எவருக்கும் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை. திடீர் சுகவீனம் காரணமாக பசறை மீதும் பிட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 6 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட உணவை உட்கொண்டதன் பின்னர் ஏற்பட்ட ஒவ்வாமையை அடுத்து அவர்கள் பசறை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கொழும்பு மற்றும் கம்பஹா பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு தடையற்ற நீர் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் நிலையில் உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்தது. நாட்டின் பல பகுதிகளுக்கு தடையில்லா நீர் விநியோகத்தை உறுதி செய்வதில் சில சிரமங்களை எதிர்நோக்கிய போதிலும் கொழும்பு மற்றும் கம்பஹா மக்களுக்கு தொடர்ச்சியாக நீர் வழங்குவதற்கு வளங்களை நிர்வகித்து வருவதாக பிரதி பொது முகாமையாளர் அஜித் பெரேரா தெரிவித்தார். தெய்வலை மிருகக்காட்சி சாலையில் இடம்பெற்ற விபத்தில் அதன் பிரதான பாதுகாப்பு அதிகாரி உயிரிழந்தார். 54 வயதான உப்புல் செனரத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். தெய்வலை மிருகக்காட்சி சாலை கருகில் அமைந்துள்ள மிருகக்க வைத்தியசாலையை அண்மித்து நேற்று முன்தினம் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 2ஆம் மின்பிறப்பாக்கி மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. குறித்த மின்பிறப்பாக்கி கடந்த 8ஆம் திகதி பழுதடைந்தது. இந்த நிலையில் அதன் திருத்தப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டு மீளவும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய தேசிய மின்கட்டமைப்புடன் 270 மெகாவாட் மின்சாரம் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய திட்டம் தயாரிக்கப்படும் வரை முதியோர், ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்கள் உள்ளிட்ட 647683 பேர் தொடர்ந்தும் கொடுப்பனவை பெறுவார்கள் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அவர்களில் 41119 சிறுநீரக நோயாளிகள், 88602 ஊனமுற்றோர்,
மற்றும் 517,962 பேர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். எதிர்வரும் நாட்களில் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். 54 இலங்கையர்கள் செல்லுபடியாகும் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்தமைக்காக குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டனர். 53 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் அடங்கிய குழு நேற்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. குவைத்திலிருந்து நேற்று வருகைதந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர்கள். பொலனர்வை, மொனராக, காலி மற்றும் மாத்ரி ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்களும் இந்த குழுவில் அடங்குவர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனாருக்கு எதிர்வரும் 18 திகதி பொங்கல் விழா ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலய நிர்வாகம் மற்றும் அரசியல் தலைவர்கள் இணைந்து ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி இந்த அழைப்பை விடுத்தனர். இந்த விடயமானது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தொல்லியல் திணைக்களம் சைவ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்திருந்தது. சுதேச மருத்துவத்துறையை அந்நிய செலாவணியை உருவாக்கக்கூடிய வர்த்தக பெருமதியை கொண்ட ஒரு தொழிலாக மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுதேச மருத்துவ இராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கொடி தெரிவித்தார். ஸ்திரமான நாட்டிற்கு கூட்டுப்பாதை என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார். நாட்டில் ஆரோக்கியமான சனத்தொகையை கட்டி எழுப்புவதற்காகவும் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் சுதேச மருத்துவத்துறையிலும் ஆயுர்வேத முறையிலும் பல புதிய போக்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு முதல் காலாண்டில் இலங்கையில் வேலையின்மை விகிதம் 4.7% என மதிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின்படி ஆண்களின் வேலையின்மை விகிதம் 3.4% பெண்களின் வேலையின்மை விகிதம் 7.0% உள்ளது. 2023 ஆண்டின் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் முழு நாட்டையும் உள்ளடக்கிய தரவுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இலங்கை தொழிலாளர் படை கணக்கெடுப்பின் படி இலங்கையில் வேலையற்றோர் எண்ணிக்கை 3,99,999 என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி தடை காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பொது போக்குவரத்து வகையைச் சேர்ந்த வாகனங்களையும் விடுவிக்க அனுமதிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அஞ்சித் சிங்கமலாபிட்டிய தெரிவித்தார். பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள், பார ஊர்திகள், கொள்கலன் ஊர்திகள் மற்றும் விசேட தேவைகளுக்கான பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியின் கீழ் குறித்த வாகனங்களை விடுவிக்க முடியும் என்று அவர் கூறினார். இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கிடையிலான விமான சேவையை அதிகரிப்பதை ரஷ்ய விமான சேவையான ஏரோஃப்ளோட் உறுதிப்படுத்தியது. இதன்படி ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கான விமான சேவையை செப்டம்பர் மாதம் 9 தேதியிலிருந்து வாரந்த 3 தடவைகள் இயக்குவதற்கு ஏரோஃப்ளோட் விமான சேவை தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புதிய மேலதிக சேவைகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய விமான சேவைகளுக்கு அமைய இலங்கையிலிருந்து ரஷ்யாவின் மொஸ்கோவிற்கு வியாழன், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விமான சேவைகள் இடம்பெறவுள்ளன. வறட்சியான வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் 50,000 வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனால் 46,000 மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தில் 11,333 விவசாயிகள் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதேவேளை வறட்சியினால் நாடளாவிய ரீதியில் நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள சகல பாரியளவான நிர்மாண பணிகளையும் மீள ஆரம்பிப்பதற்கு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ளவற்றில் முன்னுரிமையின் அடிப்படையில் மீள ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் சத்யானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் மாத்திரம் 10 வீடமைப்பு திட்டங்கள் நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 3 பாரிய வாகன நிறுத்துமிடங்களை நிர்மாண பணிகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. அதற்காக முதலீடு செய்துள்ள மற்றும் நிர்மாணத்துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களிடமிருந்து நிர்மாண பணிகளையும் மீள ஆரம்பிப்பதற்கான முன்மொழிவுகளில் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கூறினார்.